ஆக்டர் சரத் பாபு செப்சிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு. சீரியஸ் கண்டிஷன் சொல்கிறாங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செப்சிஸ்னால் என்ன, அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1971 ரிலீஸ் ஆன பட்டின பிரவேசம், இதுதான் சரத்பாபுவோட ஃபஸ்ட் மூவி. ஆந்திராவில் பிறந்த சரத்பாபு தமிழ், தெலுங்கு, கன்னடா இப்படி மல்டிபிள் லாங்குவேஜஸில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சவுத் இந்தியன் சினிமாவில் 230 மேற்பட்ட மூவியில் நடிச்சிருக்காரு சரத்பாபு. முத்து, அண்ணாமலை இந்த ரெண்டு படமுமே தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் அவரோட கேரியர்லையும் ரொம்ப முக்கியமான படமாக அமைஞ்சதுனே சொல்லலாம். இப்போ 71 வயசு ஆகக்கூடிய சரத்பாபு செப்சிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம். உடல் உறுப்புகள் ஒன்றுனா செயலிழந்துட்டுருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ செப்சிஸ்னால் என்ன, அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. செப்சிஸ் வந்துச்சுன்னா அதுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். நம்ம உடம்புல இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேஜுக்கு நேம் தான் செப்சிஸ். இந்த ஸ்டேஜில் உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்காக இருக்கும். இந்த செப்சிஸ் நம்ம உடம்புல சிறுநீர் பாதையில் வந்துச்சுன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரெண்டு சிறுநீரகமுமே டேமேஜ் ஆகுமா. நெக்ஸ்ட் ஹார்ட் டேமேஜ், இரத்த அழுத்தம் குறைவு, அடுத்த கட்டத்தில் நுரையீரல் டேமேஜ். ஃபஸ்ட் ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டு மற்ற உறுப்புகளும் பாதிக்கப்பட்டால் இதுக்கு நேம் தான் செப்சிஸ்னு சொல்கிறாங்க. இதனால் உயிருக்கும் பாதிப்பு வருமா. நோய் எதிர்ப்பு சக்தி யாருக்கெல்லாம் குறைவாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த செப்சிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கான். ஸோ இதுதான் சரத்பாபு சாருக்கு நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. டாக்டர்ஸ் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. சீக்கிரமாக அவர் க்யூர் ஆகணும்னு ப்ரே பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. திஸ் இஸ் ஏஷியா நெட் நியூஸ் தமிழ்.